நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அதாவது வெளிநாடுகள்ல வாழும் இந்தியர்கள் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. சோ இந்த மாதிரி இதுல வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ரூமுக்குள்ள. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கேன்சல் பண்ணி நம்ம ஊருக்கு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ரூமுக்குள்ள இருக்காங்க. கம்பெனிக்கு கான்டெக்ட் பண்றாங்க. சோ நான் வந்து என்னுடைய விசாவை நான் கேன்சல் பண்றேன் அப்படிங்கிறாங்க. கம்பெனில இருந்து ஒரு மெயில் அனுப்புறாங்க. அந்த மெயில்ல பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வருது. இந்த அப்ளிகேஷன்ல நீங்க வந்து சிக்னேச்சர் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ரெண்டு வழிமுறைகள் இருக்கு, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் சைன் போட்டு ஸ்கேன் பண்ணி அதே மெயிலுக்கு நம்ம திருப்பி அனுப்பிடலாம். கடைக்கே போகாம நீங்க இருந்த இடத்துல இருந்துட்டு கையெழுத்து போட்டு உங்க ஆஃபீஸுக்கு சிக்னேச்சர் பண்ணி அனுப்ப முடியும். அது எப்படின்னா, ஒரு அருமையான ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் மூலயமா உங்களால் ஒரு 2 to 5 நிமிஷம் தான் முடிச்சிடலாம். அதாவது நீங்க சைன் போட்டு உடனே இமெயிலில் அனுப்பிடலாம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அலுவலக முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். உங்க கம்பெனி உங்களுக்கு அனுப்பின அந்த ஃபார்ம்ல டிஜிட்டல் கையெழுத்து போட்டு அனுப்பணும். ஈஸி. வரக்கூடிய வீடியோல ஒரு அப்ளிகேஷன் நான் காட்டுறேன். இந்த அப்ளிகேஷனை உங்க போன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் கையெழுத்து போட நினைக்கிறீங்களோ ஈஸியா நீங்க போட்டுக்கலாம். அதுக்கு நீங்க வந்து உங்க போன்ல ஒரு ஸ்கேனர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க ஒரு வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு ஸ்கேன் பண்ணி அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆப்ல அந்த ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் உங்க போனோட ஸ்கிரீன்ல கையெழுத்து போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலா அந்த ஆப் என்ன பண்ணுனா அந்த ஆப் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய அந்த ஃபார்மை வந்து ஓப்பன் பண்ணி அந்த சிக்னேச்சரை எடுத்து அதை ட்ராக் பண்ணி போதுமானது. ஈஸியாக அவங்களுடைய சிக்னேச்சர் வந்து அந்த அப்ளிகேஷனில் அப்ளை ஆகிடும். அந்த ஃபைலை நீங்கள் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி அதை இமெயில் மூலமா யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ ஈஸியாக ஷேர் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாமா, எப்படி பயன்படுத்தணும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இந்த வீடியோவில் ஒரு அப்ளிகேஷனை பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய வேலையை ரொம்ப எளிமையாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் தான். எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியல. நம்ம என்ன பண்ணலாம், பிளே ஸ்டோர் போகலாம். போயிட்டு அடாப்ட் ஃபில் அண்ட் சைன் ஈஸி PDF டாக்குமெண்ட் அண்ட் ஃபார்ம் ஃபில்லர். ஸோ இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து உங்களுடைய இமெயிலில் ஒரு ஃபார்ம் வந்திருக்கும். அந்த ஃபார்மில் நீங்கள் டிஜிட்டல் கையெழுத்து போட்டு அனுப்பணும் உங்கள் கம்பெனிக்கு. அதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் அ ஃபார்ம் டு ஃபில் அவுட். இதை நீங்க டேப் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க போனோட கேலரிக்கு போகும். அங்க உங்களுடைய ஃபார்ம் நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா இதை கொண்டு வந்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், டெமோ ஃபார்ம் மட்டும் தான் எடுக்க போறேன். டெமோ ஃபார்ம் இருக்கு. ஸோ டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா மீ ப்ரொஃபைல் இருக்கு, அதை நீங்க ஃபில் அப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர் உண்டான ஐகான் கொடுத்துருக்காங்க, அதை நான் டேப் பண்றேன். இதுல ஆல்ரெடி நான் ஒரு சிக்னேச்சர் போட்டு வச்சிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு நான் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். கிரியேட் சிக்னேச்சர். இதுல நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி போட்டேன், டன் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், மறுபடியும் பெண்ணை வச்சு நான் இது பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் கொடுத்துருக்கேன், நான் இதை டேப் பண்றேன். இதை நான் என்ன பண்றேன், டெலிட் பண்றேன். இதை நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு அப்படி பெருசாக்குனா பெருசா வச்சுக்கலாம். செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நான் என்ன பண்றேன், டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் பட்டன் இருக்கு. இது மூலமா நீங்க வந்து ஜிமெயில ஷேர் பண்ணலாம், சோசியல் மீடியால ஷேர் பண்ணலாம், அதே இடத்துல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம். இதை உங்களுடைய போனோட கேலரிஸ் நீங்க சேவ் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், இந்த ஷேர் ஐக்கான டேப் பண்றேன், கீழே ஒரு மெசேஜ் வரும். ஸோ ஃபார்ம் சேவ்டு. அதுக்கப்புறம் ஷேர் ஐக்கானுக்குள்ள கொண்டு போகுது. இதுல நிறைய ஆப் இருக்கு, கனெக்டிங் ஆப்பு, இது எல்லாமே என்னுடைய ஃபோனில் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய PDF ஃபைல் உங்கள் இமெயிலில் வந்திருந்தாலோ இல்லை உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்திருந்தாலோ அதில் நீங்கள் கையெழுத்து போட்டு அனுப்புன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அடாப்ட் ஃபில் அண்ட் சைன் ஈஸி PDF டாக்குமெண்ட் ஃபார்ம் ஃபில்லர் ஒரு அருமையான ஒரு வழி அப்படி சொல்லலாம். உங்கள் ஃபோனில் இருந்தால் எல்லாமே ஈஸி தான். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்கள் கம்பெனி அனுப்புற அந்த ஃபார்மில் டிஜிட்டல் கையெழுத்து போட்டு ஈஸியாக அனுப்ப முடியும் அப்படிங்கிறத நான் நிரூபித்து காட்டியிருக்கேன். அதுக்கு தான் இந்த ஆப். இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈடுபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனே போதுமானது. ஸோ இதை பற்றியும் என்னோட சேனல் பற்றியும் ஒரு 2 வரி கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெக்கமெண்ட் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.